ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயம் அடுத்த ஆட்சி நம்மளது தான். தொண்டரிடம் அடித்து சொன்ன சசிகலா கலக்கத்தில் இபிஎஸ் ஓபிய சென்னையைச் சேர்ந்த புவனேந்திரன் என்பவருடன் சசிகலாவிடம் பேசி தொலைபேசி வாயிலாக பேசி ஆடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. அதில் அவர் கட்சி தலைவர்கள் மட்டும் நன்றாக சம்பாதித்து தற்போது ராஜாக்களாக உள்ளார்கள், ஆனால் தொண்டர்களோ நடுரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய ஊழலை பற்றி தற்போது தோண்டத்தோடு வெளியேறி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்காங்க. நிச்சயம் அடுத்த ஆட்சி நம்முடைய ஆட்சியாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லோரையும் அரவணைத்து நான் அதை கொண்டு போவேன், ஒரு பெண்ணாக அதை நிச்சயம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்காங்க. தன்னிடம் பேசிய தொண்டரிடம் அவர் இவ்வாறு மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாதான் தற்போது நான் திருப்பி அரசியல் வருவது குறித்து முக்கிய தகவலை வெளியிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் தொண்டர்கள் எனக்கு தரக்கூடிய பேர் ஆதரவு தான் எனக்கு கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிற மனோநிலையை கொண்டு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா நான் சிறையிலிருந்து, அதாவது நான் தமிழகம் வந்ததுக்கப்புறம் அதிமுகவில் நடந்த பல குளறுபடிகளை நான் வெளியில் சொல்ல விரும்பலை, அப்படிப்பட்ட நிலைகள்லாம் பார்த்துட்டு தான் நான் அரசியலிருந்தே ஒதுங்கினேன். ஆனால் அதிமுகவோட நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு உண்மை நிலை புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இத்தனை நாள் வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வெளியிலிருந்து சசிகலா தேர்தலின் போது அரசியலிருந்து ஒதுங்கதாக அறிவித்தது சம்பந்தமாகவும் ரொம்ப வருத்தம் தெரிவித்தது குறித்து அந்த ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் வந்ததுமே அரசியலில் ஈடுபட்டிருக்கணும், நீங்களாம் வருவீங்கன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோடு அவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கைப்பற்ற முடியும் அப்படிங்க, அதான் அரசியலில் வந்து அதிமுக கைப்பற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், அரசியலிருந்து ஒதுங்கிறதாக அறிவித்ததுக்கு பின்னாடி பல அரசியல் பேச்சுகள் பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் தற்போது தொண்டர்கள் பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் மீண்டும் அரசியலுக்கு வரணும், நீங்கள் தான் அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க பேசக்கூடிய தகவல்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கு. இந்த வரிசையில் பார்த்தோம்னா சென்னையை சேர்ந்த அவங்க தான் புவனேந்திரன் அப்படிங்கிற சசிகலா அவங்க பேசும்போது, அதாவது வந்து அதில் அவர் கட்சி தலைவர் மட்டுமில்லை, அவங்க எல்லாரும் வந்து சம்பாதிச்சு இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்க கூட எல்லாம் அது தொண்டர்களாக உண்மை விசுவாசிகளாக இருக்கவங்களா அவங்க கண்டுக்கிறதே இல்லை, அவங்களாம் பார்த்தா தற்போது அதிமுகவில் நடக்கக்கூடிய அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் கேள்வி கேட்டாக்க அவங்கள அடுத்தடியாக கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இதுதான் அவங்க வந்து செய்யக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் செய்யக்கூடிய பணியாக இந்த மாதிரி செய்கிறதுன் காரணமாக தான் தற்போது அதிமுகவில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவர் அதிரடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலை அவங்க இடத்துல தமிழகத்தை ஒப்படைச்சிங்க, இதுவே இந்தியாவை ஒப்படைச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக விட்டு விற்று நேரம் காசாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவாளர் வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு பேசுகிறாங்க. நீங்கள் தாம்மா சீக்கிரம் வரணும், அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை வைத்தால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்ப்பது போல் இருக்கும், பதவியில் உள்ள அனைவருமே மறைமுகமாக உங்களை பார்த்து பயந்து கொண்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் விரைவில் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம், நிச்சயம் நீங்கள் வந்து கட்சியை காப்பாற்றணும், அப்படி இல்லாட்டி கட்சி அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவனேந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களை போன்றவர்கள் உதவியோடு கட்சியை நான் வந்து மீண்டும் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்களும் ஆதரவாக பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து மேலும் பேசும்போது அதே போல் ஈரோடு கோபால் என்பவரிடம் சசிகலா அவங்க பேசியிருக்காங்க. அது மாதிரி பல இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஆதரவாளரோட பேசின ஆடியோக்கள் தொடர்ந்து வெளியாக கொண்டு தான் இருக்கு. நான் நிறைய கட்சிக்கு செய்ய வேண்டியது இருக்குது, கட்சியை முதல்ல நல்லபடியாக சரி செய்து அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரணும், அதற்காக என்னுடைய உயிர் உழைப்பு எல்லாமே முழுவதுமாக நான் தந்து உழைப்பேன், நிச்சயம் அடுத்த ஆட்சி நம்மளதாக தான் இருக்கும், எல்லாரையும் அரவணைத்து போவேன், ஒரு பெண்ணாக அதை நிச்சயம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிவிச்சுட்டு தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னன்னா, உண்மை விசுவாசிகளை அரவணைக்க தெரியாமல் இருக்கிறது தான். அந்த உண்மை விசுவாசிகள் இல்லாமல் யாரெல்லாம் சுயநலவாதிகளாக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் தற்போது இருக்காங்க, அதனால தான் அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வைராக்கியம் அதிகம், எனவே நிச்சயமாக ஒரு பெண்ணாக அதை இருந்து அதிமுக மக்களுக்கான கட்சியாக குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் எப்படி மக்களுக்கான சேவை செய்யும் ஒரு கட்சியாக இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வர பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியோடு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவலானது சசிகலாவின் ஆதரவாளர் இடத்துல பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து சொல்லும்போது சசிகலா அவர்கள் வந்து சமீபத்தில் தொலைக்காட்சி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்காங்களாம், அந்த தகவல் தற்போது தான் வெளியாகிருக்கு, மறைமுகமாகவும் இருக்குது, அதை எடிட் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக அந்த பேட்டியில் சசிகலா அவரிடத்தில் அதாவது முன்வைக்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் கூட இருந்தவங்க சசிகலா மட்டும்தான், அதனால் அந்த காலங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒட்டுமொட்ட கேள்வி முன் வச்சுருக்காங்க. அதுக்கு சசிகலா அவர்கள்
கொஞ்சம் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தற்போது ஒரு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. அதுக்குண்டான தகவலும் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் சசிகலா அவர் இடத்துல அதான் சொல்லுவாங்க பழமொழி போல அப்படின்னு சொல்லப்படுது, மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பழமொழிக்கு ஒப்ப அவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பிரச்சனையெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைக்குரியவர்கள்லாம் எங்கே போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ட்விஸ்டான கேள்வி முன் வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக வட்டாரத்தில் பல பேர் வந்து கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல பேர் வந்து கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சசிகலா அவருடைய அரசியல் வருகை நிச்சயம் பல மாற்றங்களை ஏற்படுத்தும், அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்தும், குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.